வணக்கம் நண்பர்களே. நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, என்ன அவங்க ஏமாற்றிட்டாங்க, இவங்க ஏமாற்றிட்டாங்க, ஆஃபீஸில் ஏமாற்றிட்டாங்க, நண்பர்களை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒன்றே சொல்லுவேன், என்னென்னா யாரும் உங்களை ஏமாற்றலைங்க, உங்களோட மனசு தான் உங்களை ஏமாற்றிருக்கு அப்படின்னு. உங்களுக்கு புரியலையா? ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். ஒருத்தர் பஸ்ஸில் நடுராத்திரியில் பயணம் பண்ணுறாரு, தனியாக, வேறு யாருமே இல்லை. அந்த பஸ்ஸில் அவர் மட்டும்தான் இருக்கார், வேறு யாருமே இல்லை. இப்போ அவருக்குள்ளே திடீரென்று ஒரு பய உணர்வுகள், பய எண்ணங்கள் மேலோங்குது. எண்ணங்கள் என்ன மாதிரி எண்ணங்கள் வருதுன்னா, யாராவது திருடன் வந்து நம்மக்கிட்ட இருந்து ஃபோனை எடுத்துகிட்டு போயிடுவாங்களோ, பணத்தை எடுத்துகிட்டு போயிடுவாங்களோ, நம்ம போட்டிருக்க நகையை பறிச்சுக்கிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு தேவையற்ற எண்ணங்கள் கிளம்பி வந்துக்கிட்டே இருக்குது. ஏன் ஏன் இப்படி வருது? ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி அவர் ஒரு படம் பார்த்துருக்காரு. அந்த படத்தில் இப்படி ஒரு காட்சி வருகின்றது. நடுராத்திரியில் ஒருத்தர் இந்த மாதிரி போகிறாரு பஸ்ஸில். அப்போ திருடனுங்க வந்து வழிமறித்து கத்தியை காட்டி பணத்தையும் நகை எல்லாத்தையும் பறிச்சுக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு ரெஃபரன்ஸ், அந்த படம் பார்க்கும்போது அந்த காட்சி ஆழமாக மனசில் பதிஞ்சு, இப்போ அதே ஒரு என்விரான்மெண்ட்டுக்குள்ளே இவர் போகும்போது அது அவருக்குள்ளே ஒரு பயமாக வெளிப்படுகின்றது. இதுதாங்க சொன்னேன், உங்களோட மனசு தான் உங்களை ஏமாத்துது அப்படின்னு. தேவையற்ற கதைகளை சொல்லி உங்களோட மனசு தான் உங்களை ஏமாத்துது. சரி, இந்த தேவையற்ற கதைகள் உங்கள் மனசுக்கு எப்படி தெரியுது? நீங்கள் தான் கொடுக்குறீங்க. சினிமா மூலமாகவோ, இல்லை வந்து அரசியல் செய்திகள் மூலமாகவோ, இல்லை இந்த கிரிக்கெட் அப்படின்னு அது பல்வேறு போட்டிகள், போட்டி 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 அப்படின்னு ஒரு அந்த ஒரு மூலமாகவோ ஏகப்பட்ட கதைகளை நீங்கள் உங்கள் மனசுக்கிட்ட கொடுக்குறீங்க. அது ஒவ்வொரு நேரத்திலும் உங்களுக்கு பல்வேறு கதைகளாக அதை இன்னும் பில்டப் பண்ணி உங்கள்கிட்டயே சொல்லும். இதுதாங்க நடந்துக்கிட்டு இருக்கு. உங்கள் மனம் தேவையற்ற கதைகளை சொல்லி உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் இது தான் நடந்துக்கிட்டு இருக்கு. சரி, இதெல்லாம் எப்படி தவிர்க்கிறது? உங்களுக்குள்ளே போகின்ற விஷயங்களை கொஞ்சம் மானிட்டர் பண்ணணும். தேவையில்லாமல் உங்களுக்குள்ளே போகின்ற விஷயங்களை கொஞ்சம் தடுக்கணும். அது சினிமாவாகட்டும், இல்லை கிரிக்கெட் ஆகட்டும், இல்லை அரசியல் ஆகட்டும், இல்லை தேவையற்ற டிவி நிகழ்ச்சிகள், தேவையற்ற இந்த போட்டி 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 அப்படின்னு ஒரு பகையை உருவாக்கின்ற விஷயங்களை எல்லாம் தவிர்க்கணுங்க. முழுமையாக தவிர்க்கணும் அப்படின்னா உங்கள் மனம் பக்குவம் அடையும் வரை தவிர்க்க வேண்டும். இதெல்லாம் என்னை பாதிக்காது அப்படின்னு ஒரு சூழல் உங்கள் மனதில் உருவாகும் வரை இதையெல்லாம் நீங்கள் தவிர்க்கணுங்க. அது ரொம்ப 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 அவசியம். எனவே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யாரும் உங்களை ஏமாத்தலைங்க, உங்களோட மனசு தாங்க உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கு. சரிங்களா? அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய மாற்றங்களை செய்தால் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். யாருமே உங்களை ஏமாத்தலை அப்படின்ற உண்மை உங்களுக்கு புரியுங்க. இப்போ கமெண்ட் பதிவு பண்ண நேரம் வந்துருச்சுங்க. யாராவது என்னை ஏமாத்திட்டாங்க, அதனால தான் என் வாழ்க்கை நல்லா இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கா அப்படின்னு தெரியப்படுத்துங்க. தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆர்வமாக இருக்கேங்க. நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. தினமும் பயனுள்ள தகவல்கள் உங்களோட ஃபோனுக்கு வந்து சேரும். வாழ்க்கையை மாற்றும் பயணம் மற்றும் பிற பயிற்சிகளை நீங்கள் சேரணும் அப்படின்னா டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் இருக்குங்க. தனிப்பட்ட ஆலோசனைகள் வேணும்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம்.